வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, டாராடல், நேப்பியரில் டாராடல்ன்ற ஏரியாவில் வந்து நம்மளுக்கு வந்து கோ கிரீன் எக்ஸ்போ அப்படின்னு ஒரு எக்ஸ்போ நடக்குதுங்க. இந்த எக்ஸ்போ வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடத்துவாங்க. அண்ட் இது ஆல் ஓவர் நியூசிலாண்டில் வந்து அங்கே மெயின் சிட்டிஸில் வந்து இதை கவர் பண்ணுறாங்க. இயர்லி ஒன்ஸ் தான் பண்ணுறதால இது ரொம்ப ஸ்பெஷல். ஸோ மிஸ் பண்ணாமல் போயிடணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். இவங்களோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா எந்தெந்த லொக்கேஷனில் நடக்குது, டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். அண்ட் எக்ஸ்போ நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீ டிக்கெட்ஸ் அவைலபிளாகவே இருக்கும். ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கிட்டால் போதும். அப்படி இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து நேரில் வந்தோம் எக்ஸ்போ நடக்கும்போதுனா ஒரு ஆளுக்கு $5 சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்ட் அனு வந்து டிக்கெட்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களும் இன்றைக்கி எங்கள் கூட வந்தாங்க. வின்டரில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஈவெண்ட் நடக்குதுங்க, இப்போ தான் வெளியிலேயே வரோம். ஸோ ரொம்ப ஹாப்பி. இது இன்டோரில் நடக்கிறதால இதுக்கு வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருந்தாலும் இந்த எக்ஸ்போ நடந்துடும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு. ஸோ உள்ளே வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய இன்டோர் இது ஸ்டேடியம் மாதிரி இருக்க இடத்துல நடத்துவாங்க இது. அண்ட் இந்த எக்ஸ்போ எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்கானிக் ஸ்டால்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பிசினஸ் ப்ரொமோஷன்ஸ்க்கும் நிறைய பேர் இங்கே ஸ்டால் போட்டிருப்பாங்க. இது ஒரு சின்ன சிட்டின்றதால கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்கங்க. ஸோ க்ரௌட் நம்ம ஊர் மாதிரி எங்கே பார்த்தாலும் பார்க்க முடியாது, இந்த மாதிரி டைமில் தான் பார்க்க முடியும். ஸோ கூட்டத்தை பார்க்குறதே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த எக்ஸ்போக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய பேரை மீட் பண்ணோம், அதுவுமே ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்ங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரே இடத்துல நம்ம ரெஸ்டாரண்ட் வைக்காமல் இந்த மாதிரி எக்ஸ்போஸில் போகும்போது அவங்களுக்கு மல்டிப்புள் பீப்புளை பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களோட ஷாப் எப்படா நம்மளுக்கு நெக்ஸ்ட் இயர் வரும் அப்படின்னு நம் வெயிட் பண்ணுறதுக்குனே ஒரு சில ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஸோ ஸ்மால் பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இந்த ஈவெண்ட்ஸ் இருக்கும், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு வெப்சைட்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் இங்கே கிடைக்கலனாலும் நம்ம அவங்கக்கிட்ட அதுக்கப்புறம் ஃபர்தராகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆர்கானிக் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃபேஸ் ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் க்ரீம்ஸு, இந்த மாதிரி தான் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த எக்ஸ்போவில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டால்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ட்ரை பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாலிஸ் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஃப்ளேவர்ஸ் இருக்கோ எல்லாமே ஃப்ரண்ட்டில் ஒரு பவுலில் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம எது வேணுமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்மளுக்கு ஃபேஸ் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் இதெல்லாமும் இப்படி ஓப்பனில் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்குது அப்படின்னு ட்ரை பண்ணலாம், வாங்கலாம். அண்ட் இந்த ஷாப் வந்து ஸ்கூல் ஆஃப் ஏன்ஷியன் சொல்லிட்டு இவங்களது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. இந்த ஷாப்பில் நாங்கள் ஒரு ஹார்ட்லி 30 minutes ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏதோ இது குழந்தைங்களுக்கான ஷாப்பு அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் போயிட்டோம். பட் வந்து இது பெரியவங்களுக்கு தான் வந்து இந்த ஷாப்பு. இதில் இருக்க அந்த டாய்ஸ் மாதிரி இருக்குல்ல, நம்மளுக்கு காரு, அதுக்கப்புறம் கன்னு, இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இது வந்து கப்பல், இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நாங்கள் நினச்சோம் இது அப்படியே வாங்கிட்டு போகிறது அப்படின்ட்டு. பட் வந்து நம்மளுக்கு அதுக்குள்ளே கார்ட்போர்ட்ஸ் வந்து பிரித்து பிரித்து வச்சுருப்பாங்க. நம்ம தான் அதை எல்லாத்தையும் டிஸ்மாண்டில் பண்ணியிருக்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தான் இப்படி கிரியேட் பண்ணணும். ஸோ இது ஹார்ட்லி வந்து 12 to 30 hours வரைக்கும் ஆகும். 12 மணி நேரத்துலேருந்து 30 மணி நேரம் வரைக்கும் ஆகும் ஒரு ப்ராடக்டை செஞ்சு முடிக்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ரிலாக்ஸ்டாக உட்காந்து பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். ஸோ இந்த கன்னும் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அவரும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தாரு. சும்மா நம்ம ரப்பர் பேண்ட் டை பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் அடித்து பார்க்கலாம், அது இல்லாமல் ஒர்க் ஆகும். அது சும்மா சும்மா மட்டும் நீங்கள் வச்சுக்க வேணாம், இது ஒர்க் ஆகுன்றத அந்த ஷாப் ஓனர் பண்ணி காமிச்சாரு. இந்த விண்டேஜ் டைப் கார்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஷிப்பும் ரொம்ப பிடிச்சிருந்தது. கிட்ஸுக்கு வந்து ரொம்ப அமக்கலம் பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் வாங்கி தரலாங்க. உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக 30-40 hours ஆகும். பட் அவ்வளோ பேஷன்ஸாக பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இது எல்லாமே இந்த மோனோகுலர் டெலஸ்கோப்லாம் ஒர்க் ஆச்சு. நம்மளால் கொஞ்சம் தூரம் வரைக்கும் என்ன இருக்கோ அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அசோக் ப்ரோ வந்து ஷிப் வாங்கினார், என் ஹஸ்பண்ட் வந்து விண்டேஜ் கார் வாங்கினார்.
இவங்களுக்கு வெப்சைட் கூட இருக்குங்க. யாருக்காவது நியூசிலாண்டில் இருக்கவங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை கூட பண்ணலாம், கிஃப்ட் பண்ணுறதுக்கெலாம் ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறம் இந்த ஷாப் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ இது பேர் வந்து மைண்ட் யுவர் டெம்பர் அப்படின்ற ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே சாக்லேட்ஸ் தான். ஸோ சால்டட் கேரமல், பிஸ்தாஷியோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸில் வச்சுருக்காங்க. நம்ம சாம்பிள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கோ வாங்கிக்கலாம். பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது இந்த ஷாப் எஸ்பெஷலி. ஆனால் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. இவங்களோட வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் தான் வந்து எல்லாரையுமே ரொம்ப அட்ராக்ட் பண்ணது. அண்ட் நிறைய ஃப்ரீ சாம்பிள்ஸ் வந்து அவங்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அப்போ தான் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ட்ரஃபிள்ஸ் இவங்கக்கிட்ட ரொம்ப நல்லா இருந்ததுன்னு என் ஃப்ரெண்டு வாங்கினவங்க சொன்னாங்க. அண்ட் நிறைய ஷாப்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த ஹோம்மேட் மசாலாஸ் சும்மா பிளெண்ட் பண்ணி அந்த ஃப்ளேவர்ஸ் மிக்ஸ் மேட்ச் பண்ணி சாப்பிட்றது அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து ஃபுட் ஸ்டால்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். லாஸ்ட் இயர் இதை விடவே நிறைய இருந்துச்சு. ரீசெண்டாக மார்க்கெட்டில் வந்து எலக்ட்ரிக் கார்ஸ், ஹைப்ரிட் கார்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பட் நம்ம ஷோரூம் போயெல்லாம் இதுக்காக டைம் எடுத்து பார்க்க மாட்டோம் இல்லைங்களா. ஸோ இங்கே எக்ஸ்போஸில் வந்து அவங்க நிறைய மக்கள் வருவாங்கன்ட்டு அவங்க பிஸ்னஸ்க்கும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி. அசோக் ப்ரோக்கு இந்த கார் எஸ்பெஷலி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் உட்காந்து ட்ரை பண்ணி பார்த்தாரு. அந்த கார் பார்க்கவும் ரொம்பவே கிளாஸியாக இருந்துச்சு. பேசிக்கான ஃப்ரீ ஸ்பைனல் செக்கப் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சோலார் கான்செப்ட்ஸில் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்களோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமும் வச்சுருந்தாங்க எலக்ட்ரிக்கல் பேஸில். அப்புறம் வந்து இ பைக்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே நிறைய பேர் வந்து இ பைக்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்கங்க நியூசிலாண்டில். எஸ்பெஷலி சைக்கிளிங் வந்து நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஷாப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை மூடிட்டு வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ராக்ரன்ஸ் பேஸ்டு ஒரு ஷாப்க்கு வந்திருக்கோம். இந்த ஷாப்போட பேர் வந்து நியூடி பாயிண்ட். இவங்க லாஸ்ட் இயரும் இந்த எக்ஸ்போவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நான் லாஸ்ட் இயர் இவங்கக்கிட்ட லிப் பாம் வாங்கி ட்ரை பண்ண ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்களோட பாடி பட்டர் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுலேயும் வந்து ஹேசல்நட் அண்ட் வெனிலா ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அனு வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பர்சனலி எங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க ப்ராடக்ட்ஸ் இதில் இங்கே கிடைக்கலனாலும் நம்ம வெப்சைட்ஸில் கூட பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அனு செம ஹாப்பி. ஸோ இவங்க ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாமே 100% நேச்சுரல்ன்றதால நான் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் ட்ரை பண்ண லிப் பாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ லிப் பாம் வாங்கணும் இல்லை பாடி பட்டர் வாங்கணும் இந்த ஷாப் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து தோசை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் அண்ணா இவர் ஸோ டெலிஷியஸ் தோசை அப்படின்னு ஒரு கடை வச்சிருக்காரு அவர் டவுரங்காவில். அண்ட் இங்கே வந்து எக்ஸ்போவில் வந்து ஸ்டால்ஸ் போடுறாரு. ஸோ அவர் வந்து இப்போ தான் ஒரே இடமா ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய எக்ஸ்போஸ், அதுக்கப்புறம் வந்து ஆடிட்டோரியம் போகிறது அந்த மாதிரிலலாம் ஸ்டேடியமில் பண்ணுறது. இப்போ ரீசெண்டாக இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு கூட போய் அங்கேயும் இவர் வந்து ஸ்டால் போட்டு பண்ணியிருந்தேன்னு சொன்னார். ஸோ இவரது வந்து மசால் தோசை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே இருக்கவங்க கிவிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லிஸ்லாம் விட தோசை ரொம்ப பிடிக்கும். நாட் ஒன்லி நியூசிலாண்ட், எல்லா கண்ட்ரிலேயுமே வந்து தோசைன்னும் போது ஃபாரினர்ஸுமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ மசால் தோசை வந்து உங்களுக்கு அந்தளவு காரம் இருக்காது. அண்ட் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளேவரில் தரணுன்றதுக்காக கொஞ்சம் சாலட்ஸ், அதுக்கப்புறம் சீஸ் இதெல்லாம் வந்து நம்மளோட ஆப்ஷனல் தான். நம்ம சொன்னால் அதை ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது இங்கே இருக்கவங்களுக்கு அது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் இவர் வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே 2 sides ஆஃப் சட்னி, ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சட்னி தராரு. ஸோ ஒரு கார சட்னி மாதிரி ஒன்று, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி மாதிரி ஒன்று, அது ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. இவர் பேர் லக்ஷ்மி நாராயணன். இவர் நம்ம ஊரில் வந்து கோயம்பேடுலேருந்து வந்திருக்காரு. 20 இயர்ஸாக வந்து இவர் ஷெஃப்பாக இருக்காராம். ஸோ இவர் ஷாப் வந்து நியூசிலாண்டில் டவுரங்காவில் நான் முன்ன சொன்ன மாதிரியே இருக்குது. ஸோ டவுரங்கா யாராவது போகிறீங்க அப்படின்னா மஸ்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இவர் நெக்ஸ்ட்டு எங்கே ஸ்டால்ஸ் போடுறாருன்னு அவரோட ஃபேஸ்புக் பேஜ்லேயும் டெலிஷியஸ் தோசைலையும் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ ஒரு ஸ்மால் பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான். அண்ட் அது வந்து ஈஸி திங் கிடையாதுங்க. நம்ம ஊர்லேருந்து இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி ரீச் ஆகிறதுன்றது அவ்வளோ
ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. ஸோ அவருக்கு வந்து அவரோட கோலே வந்து தோசை வந்து இங்கே இருக்க எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி நம்ம நம்ம ஊரில் வந்து இப்போ மெக்டனல்ஸ், கேஎஃப்சிலாம் வந்து அவங்களோட பிராண்ட் கொண்டு வராங்களோ அந்த மாதிரி இவருக்கு வந்து நம்ம ஊரோட ஃபுட்டெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்றது ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இவர் இதில் லாஸ்ட்டாக இப்போ வைக்கிறது வந்து வடகரி ஃப்ளேவர், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு வடகரி. ஸோ வடகரியெலாம் சாப்பிட்டே எங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இங்கே வந்து ட்ரை பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. ஃபைனலி நம்ம வந்து தோசை வாங்கிட்டோம். ஸோ அடுத்து சாப்பிட வேண்டியது தான் ஒரு வந்து கார சட்னி மாதிரி, தேங்காய் சட்னி மாதிரி ஒன்று, தேங்காய் சட்னி ஒன்று கொடுத்தாங்க. அண்டு இங்கே உட்காந்து ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டுட்டு அதோட நம்ம எக்ஸ்போலேருந்து கிளம்பியாச்சு. இப்படி தான் எங்களோட ஒன் ஆஃப் த சாட்டர்டேவை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வின்டரில் ஒரு எக்ஸ்போ நடக்குது அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸே இங்கே. அண்ட் இந்த எக்ஸ்போ வேறு எங்கெல்லாம் நடக்குது நியூசிலாண்டில் அப்படின்னா, ஆக்லாண்டில் ஆல்ரெடி நடந்துருச்சு அண்ட் அகெயின் இன்னொரு வாட்டியும் நடக்க போகுது. ஸோ ஹாக்ஸ்பேயில் 10 and 11 August நடந்துச்சு. ஸோ கிரைஸ்ட் சர்ச்சில் 24 and 25 August அண்ட் வெல்லிங்டனில் வந்து 2nd and 3rd November, ஆக்லாண்டில் வந்து 16th and 17th November நடக்குது. ஸோ இவங்க வெப்சைட்ஸில் போய் பார்த்து நம்ம டிக்கெட்ஸ் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நான் எல்லாருக்குமே பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஏன்னா எல்லாமே ஆர்கானிக் பேஸ்டாக இருக்கிறதால நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் அது ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த வ்ளாகை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ.